ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. நேற்று ஒரு சேடான நியூஸ், வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து டெலிட் ஆயிடுச்சு. இல்லைனா நான் நேற்றுலேருந்தே வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். என்னடா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க உங்கள் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நேற்று ஃபுல்லாக பெட்ரோலாம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணலான்னு நினச்சேன். அந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. இது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா ட்ரை பண்ணி பெட்ரோல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு லிட்டர் இந்த பாட்டிலில் தான் ஃபில் பண்ணி பெட்ரோல் ஊற்றினேன். இந்த 120 ஆயில் ஏன்னா சைட் ஆயில் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் 220 ஆயில் ஊற்றி தான் பண்ணேன். வீடியோ ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு. நேற்று மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு மார்னிங்லேருந்து ஃபுல்லாக உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் கடைசி நேரத்தில் சொதப்பிடுச்சு. சரி, ஃபோன் ஸ்டோரேஜ் கடைசி நேரத்தில் சொதப்பண்ணேன்னா நான் என்ன பண்ணேன்னா பெரிய பெரிய வீடியோஸ் டெலீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் டெலீட் பண்ணேன். அது இந்த வீடியோவும் டெலீட் ஆகிடுச்சு. அது என்ன சொல்கிறதுனே தெரில. எடிட்லாம் கடைசி நிமிஷம், எல்லாத்துக்கும் எடிட்டு மியூசிக்கு எல்லாமே போட்டு எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்தில் வீடியோ டெலீட் ஆனால் ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு. நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடலான்னு நினச்சேன், அப்படி ஆச்சோன்னே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அதிசய விதமாக நான் பைக்கை வந்து டெஸ்ட் பண்ணேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு என் பைக்கு. எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு 60 மெயின்டைன் பண்ணேன். ஹைவேஸில் தான் மெயின்டைன் பண்ணேன், பில்லியன் வச்சு தான். அவர் வந்து ஒரு 90 kg இருந்தார். அவர் 90 kg, நான் ஒரு 78 சம்திங் இருப்பேன். எப்படி சொல்கிறதுனா ஒரு 60 தான் மெயின்டைன் பண்ணேன் ஹைவேஸில். எப்போடா பெட்ரோல் முடியுன்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. தஞ்சாவூர் எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் வீடு வந்து நியூ ஹவுசிங் ஓல்டு ஹவுசிங் யூனிட்டு. இங்கேருந்து நான் செங்கிப்பட்டி போனேன். செங்கிப்பட்டி இங்கேருந்து 25 km. மறுபடியும் அங்கேருந்து நான் எங்கே சொல்கிறது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் விலாரை தாண்டி மாரியம்மன் கோயில் பெஸ்ட்டு ஸ்கூல் வரைக்கும் போனேன். எனக்கு கரெக்டாக 56 km வந்துச்சு. நானே நினச்சி பார்க்கல, 56 km என் வண்டி மைலேஜ் கொடுத்துருக்கு. இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 1769 நினைக்கிறேன். அங்கே போய் நான் பார்க்கும்போது 1762 நினைக்கிறேன். இவ்வளோ மைலேஜ் நான் கொடுக்கும்னு எதிர்பார்த்ததே கிடையாது. இவ்வளோ மைலேஜ் எனக்கு கொடுக்குமா நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பண்ணேன் ஃபஸ்ட் டைம். அப்போது என் வந்து இன்ஜின் கனெக்ட்ராடு, இந்த கனெக்ட்ராடு உள்ளே இருக்கும், அந்த கனெக்ட்ராடு ஃபால்ட் வேறு இருந்துச்சு. கனெக்ட்ராடு ரொம்ப ஷேக் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது வேற கரகரகரகரன்னு சவுண்டு வேறு வரும், லேட் ஒரு ஹீட் ஆயிடுச்சுன்னா வண்டி. ஆனால் என்னடா 60-70 அதிலே மெயின்டைன் பண்ணிட்டு ஹீட் ஆனால் ஒரு 100 km ஒரு தடவை நான் வண்டி ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வருவேன். அப்போயும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ 55 குடிச்சிட்டு அப்போ நான் சோலோவாக தான் வந்தேன். இப்போது நானே நேற்று ஆச்சரியப்பட விதமாக பில்லியன் வச்சு 56 கொடுத்துச்சு. ஏன்னா நான் இத்தனைக்கும் பெட்ரோல் ஒரு இதில் வந்துட்டு ரெண்டு சைடும் பெட்ரோல் டேங்க் உள்ளே வந்துட்டு இப்படி கேர்வ் மாதிரி இருக்கும். இந்த சைடும் பெட்ரோல் இருக்கும், இந்த சைடும் பெட்ரோல் இருக்கும். ஃபுல்லானதுக்கப்புறம் தான் சமமாகி இவ்வளோ ஃபுல்லாக இப்படி மேலே வரும். ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த சைடு இருக்க பெட்ரோலையும் சாய்ச்சி எல்லா பெட்ரோலையும் எடுத்து பெட்ரோலை கீழே ஊற்றினேன். அப்படி ஊற்றியும் வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு தான் ஒரு 20-40-40 ml ஆயில் ஊற்றினேன். ஊற்றி 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினேன். என் தங்கச்சியும் தான் கூட இருந்தா. இந்த அவள் தான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கா பாருங்கள். எனக்கு அவளுக்குமே தெரியும் அவள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு. மூட் அவுட் ஆயிடுச்சு, செம்ம கோவம். என்னடா பண்ணுறது, சாப்பிட வேணாம் அப்படி ஃபோனை தூக்கி வீசிட்டேன். என்னடா ஃபோன் ஸ்டோரேஜே எப்படி ஆயிடுச்சுன்ட்டு ரொம்ப மூட் அதிகமானதுனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணும்போது அதுவும் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான். அதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு 56 mileage கரெக்டாக நான் அக்யூரேட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் கீழேலாம் சொல்கிறேன். என் தங்கச்சி கீழே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா. அவள் சொல்கிறேன், பாப்பா இந்த மாதிரி 56 km கொடுத்துருச்சு, நான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன், வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீ பாரு அப்படின்னு.
அந்த அண்ணனா ஆதிஷ் அண்ணா அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னானே என்னன்னா வீடியோ டெலீட் ஆயிடுச்சுன்ட்டு. அவங்க மறுபடியும் எப்படா 56 கிலோமீட்டர்லாம் முழு வலிக்க ஆரம்பிச்சிருச்சா, என்னால் முடியலடா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் ட்ரைவ்லாம் போய் அப்படின்னு அண்ணனும் சொல்லி. ஸோ அண்ணனுக்கும் கடுப்பாயிட்டாங்க. அந்த அண்ணனும் நினச்சாங்க ஒரு 30ல் நின்றுவோம் 40ல் நின்றுவோம்னு பார்த்தா 56 கொடுத்துருச்சு அந்த அண்ணனும். அந்த அண்ணன் செம்ம காண்டாயிட்டாங்க, டேய் எப்படா ஓ வண்டி மட்டும் 56 கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் 60ல் தான் நான் ஓட்டினேன், 60ல் கொடுக்கும்போது 56 கொடுக்குது. 70 நான் எப்பயுமே ஊர்லேருந்து வரும்போது ஒரு 70-80 தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். அப்படி வரும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 50-something கொடுக்கும். ஆனால் நான் சொன்னேன், யாருமே நம்பலை. அந்த அண்ணன் நேற்று தான் ஓட்டி பார்த்தாங்க, அந்த அண்ணனே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த ஆச்சரியப்பட்டதை நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாததுனால தான் எனக்கு ரொம்ப சங்கட்டம், செம்ம கடுப்பாக வருது. ஏன்டா அந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை அந்த செகண்டு அப்படின்ட்டு நான் வந்துட்டு அதை கிளியராக கேட்ச் அதை டெலீட் பண்ணியிருக்கலான்னு நினச்சேன். கடைசியில் சில வீடியோஸ் மட்டும் டெலீட் பண்ணால் ஸ்டோரேஜ் பத்தும் அப்படின்னு நினச்சேன். அப்படி பண்ணும்போது தான் எடிட் அதில் என்ன கொடுமைனா, நான் எடிட் பண்ணாமலே அந்த வீடியோ டெலீட் ஆகினா கூட நான் ஏதாச்சும் சரி மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பேன். ஆனால் வீடியோ கடைசி எடிட் பண்ணி எல்லாத்தையும் க்ராப் பண்ணி அங்கங்கே க்ராப் பண்ணி பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி க்ராப் பண்ணி எடிட் பண்ணி பண்ணுறேன். கடைசி நிமிஷம் சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் வந்துட்டு 200 MB தான் இருக்குது, சேவ் பண்ண முடியாது ஸ்டோரேஜில் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரி நம்ம ஏதாச்சும் கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம டிராஃப்டில் தானே இருக்குது, டிராஃப்டில் இருந்தால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். செம்ம மூட் அவுட் ஆயிடுச்சு. ரூம்க்கு போகும்போது ரொம்ப இது ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தான். சரி என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ரொம்ப வருத்தப்பட்டிருந்தான். அப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, மூஞ்சி வீங்கி போற மாதிரி அவ போய் சொல்றா, அந்த அளவுக்குலாம் கோவம் இல்ல. ஆனா போன் எல்லாம் தூக்கி வீசிட்டேன், செம்ம கண்டா இருக்கு. போன் கூட ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஸ்க்ராச் ஆயிடுச்சு, டெம்பர் தான் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன சங்கட்டம்னா, ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் மைலேஜ் வீடியோன்னு ஒன்று எடுத்தேன் தெரியுமா, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக ஆணுச்சு. சரி பரவாயில்ல, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 4-5 பேர்கிட்ட கேட்டேன், பரவாயில்லடா இன்னொரு தடவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வண்டி நம்மள்கிட்ட தானே இருக்குது, ஸோ நம்ம இன்னொரு தடவை கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து செகண்ட் டைமில் இருக்காதுல, என்னடா மறுபடியும் இதே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் யாருக்கும் பெருசாக தெரியாது, 56 கிலோமீட்டர் ஒரு லிட்டரில் போயிட்டு வர்றது. நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கும் ஒரு பெட்ரோல் எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா 56 கிலோமீட்டர் எங்கேயாச்சும் போகிறோம், அவ்வளோ தூரத்தில் நின்றுச்சுன்னா மறுபடியும் வரத்து கொஞ்சம் தூரம் வரத்துக்காச்சும் ஒரு பெட்ரோல் வேணும்னு சொல்லிட்டு 6 லிட்டர் எடுத்துகிட்டு போனேன். செம்ம மூட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்டா அந்த வீடியோ பண்ணோம், பண்ணாமலே இருந்துக்கலாமான்றலாம் தோணுச்சு. உட்காந்துட்டு இவ்வளோ நேற்று டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கு, அவள்கிட்ட சண்டை போடுறேன் சாயந்தரம். அப்படின்னா நான் காலையில் வந்துட்டு பெட்ரோல்லாம் ட்ரைவ் பண்ணி வச்சிட்டேன், காலையில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறேன், எல்லாமே ட்ரைவ் பண்ணி வச்சிட்டேன். அப்போ ட்ரைவ் பண்ணும்போது இவ்வளோ உட்காந்துட்டு பாட்டில் பிடிடி பெட்ரோலுக்கு கொஞ்சம் நேரம் நான் வந்து சாட்சி பிடிச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணேன். அப்புறமேட்டு சரி ஈவினிங் போல், ஏன்னா வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வீடியோ எடுத்தாலும் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, ரொம்ப அந்த மாதிரி வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் வெளிச்சம் இருக்கிறதுனால நான் நினச்சேன் சரி இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு நானே. செம்ம காண்டாயிடுச்சு இவ வேற. இப்போ சிரிக்கிறதே எனக்கு காண்டாகுது, ஏன்டா இவ சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சாரி என்கிட்ட கையில் எந்த எப்படின்னா நான் எந்த மெட்டீரியலையும் வச்சு கேமரா ரெக்கார்ட் பண்ணல, என் கையில் பிடிச்சிட்டு தான் கேமரா ஃபோன் அதுவும் ஃபோன் செல்ஃபி மோடில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க வீடியோ இந்த மாதிரி என்னடா லூஸ் மாதிரி எரர்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. என்னோடய தெய்வம்னு சொல்லலாம், 3 டைம் என்னை வந்துட்டு லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கு. ஒரு தடவை நாய் குறுக்க வந்துச்சு, அப்போ நான் கரெக்டாக 100 கரெக்டாக வண்டியில் 100 ரீச் பண்ணுறேன். இப்படி என்னடா ஸ்பீடாமீட்டர் இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன், ஒருத்தன் நாய் சூ அப்படின்ட்டான், உள்ள குறுக்க வந்துருச்சு. குறுக்க வந்துட்டு இவ்வளோ வேறு செஞ்சுட்டு ஆடி இது மைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சும்மா கம்மன் கிடையாது. அப்புறம் கரெக்டாக நாய் குறுக்க வருது, இந்த சைடு நான் விழுந்திருந்தேன்னா அந்த சைடு எப்படின்னா ரோடு டிவைடர்லாம் இருந்துச்சு, டிவைடர்லாம் விழுந்திருந்தேன்னா மூஞ்சிலாம் தெரிச்சிருக்கும். ஆனால் நான் என் லக்கோ என்னமோ தெரில இந்த லெஃப்ட் சைடில் விழுந்தேன், ரெட் ஃப்ளைட் லெஃப்ட் சைடு எஜ்ஜு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே ரோட்டை விட்டு வெளில வந்துட்டேன். அந்த ரோடு நல்ல வேலை புது ரோடாக இருந்ததுனால அப்படியே இந்த சொல்கிறது பாருங்கள்,
இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம் ஃபுல்லா தேஞ்சிருச்சு, இது வந்து வளைஞ்சு, இந்த இடம் வளைஞ்சிருச்சு, இதுவும் தேஞ்சிருச்சு. இந்த இடமும் கூட பாருங்களேன், இந்த இடம் தெரியும் உங்களுக்கு, துரு பிடிச்சது இருக்கு. அது தேஞ்சது தான், அது ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் துரு பிடிச்சி போச்சு. என்ன பண்றது, நிறைய டைம் இந்த வண்டியில் என்ன சேவ் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் இந்த டயர்லாம் பழைய டயர் ஒன்று இருக்கும், அது ரொம்ப என்ன சொல்கிறது, எம்ஆர்எஃப் டயர் தான், ஒரு 10 வருஷம் 15 வருஷம். ஏன்னா நாங்கள் அப்பா வந்துட்டு அந்தளவுக்கு லாங் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கேருந்து திருச்சி 50 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவே அதுவும் நான் 6th படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ என் தங்கச்சி அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் போயிட்டு வருவோம், அங்கே தங்கச்சி எங்கள் அத்தை வீட்டில் இருப்பாள், ஸோ அப்போ போயிட்டு வந்துட்டுருக்கோம், அதனால் அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நான் எப்போ இந்த வண்டியை எடுத்தேன்னா 6th டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்கிட்ட வண்டியை தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிது 8th தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு ஹைட்டாக வந்து இந்த மாதிரி தெரியப்பா நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நான் ஓட்டின கியர் பைக்கே இது தான். லெஜண்ட் ஆனால் என்ன சொல்கிறது. ஆனால் இதில் நான் ஒரே ஒரு விஷயம், யாரும் நம்பவும் மாட்டாங்க, இந்த வண்டியில் நான் ஸ்பீடோ மீட்டர் இருக்குல்ல, என் வண்டியில் ஒரு தடவை போர் சீஸ் ஆயிடுச்சு. அப்பையும் வண்டி ஓடிட்டு தான் இருந்துச்சு. என்னன்னா கொஞ்ச நேரம் ஹீட் ஆனிச்சுன்னா பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணிட்டு ஏர் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பெட்ரோல் டேங்கை மூடிட்டு ஓட்டோம்னா ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் ஹீட் ஆகி மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வர வரைக்கும் ஓடும். இதே மாதிரி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு, அப்புறம் போரில் பவர் இல்லாமல் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வண்டி அப்படியே, ஒரு நாள் காலையில் டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போனேன், போகிற வழியிலே ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்டை விட்டு டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்த வண்டியை. ஸோ சேட், என்ன பண்ணுறது. அந்த டைமு நான் ஒரு தடவை வண்டியை நான் விரட்டுறேன், நல்லா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என் வீடு வரைக்கும் விரட்டுறேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸு ஸ்பீடாமீட்டர் இப்படி 0லேருந்து இப்படி 140 போயிட்டுருக்கு. அது யாரும் நம்புவாங்களான்னு தெரியல. 130 சிசி அவ்வளோ போச்சா அப்படின்னு கேட்டால் யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பொய் சொல்கிறான்டா அப்படின்ட்டு. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அந்த டைம் என்கிட்ட நல்ல ஃபோனும் கிடையாது, வீடியோ எடுக்கணும்லாம் தெரியாது. இப்போ தான் எல்லாருமே வீடியோ எடுத்து பண்ணுறாங்க, ஸோ நானும் பண்ணலான்னு இருந்தேன். இப்படி நாசமாக போச்சு, நேற்று கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்தேன், இப்பயும் கட்டுப்பாக தான் வருது. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கொஞ்சம் மனசில் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அது கூடிய சீக்கிரம் மறுபடியும் இதே வண்டியும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். இதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நானும் பெல் பட்டன் பெல் இல்லாத சரி விடுங்க. சரி, இந்த மாதிரி நான் நிறையா இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். நீனும் பாய் சொல்றியா? பாய்.